கடலூர் காட்டுமன்னார் கோவில் வெடி விபத்து சிக்கில் சிகிச்சை பெற்று வந்த அனிதா என்பவர் உயிரிழந்ததையடுத்து விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள குறுங்குடி கிராமத்தில் நாட்டு வெடிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு கடந்த வாரம் ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 பெண் தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 2 காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 6 சிகிச்சை பெற்று வந்த அனிதா என்பவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து பலியானோர் எண்ணிக்கை 8 உயர்ந்தது. நாகர்கோயிலில் தொடர் மழையால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வருகிறது. தோவாளை தாலுகாவிற்கு உட்பட்ட பூதப்பாண்டி, ஈசாந்தி மங்கலம், இறச்சிக்குளம் உட்பட பல்வேறு பகுதிகளில் 1000 மேற்பட்ட ஏக்கரில் விளைநிலங்கள் உள்ளன. இங்கு பயிரிடப்பட்ட நெல் வயல்கள் மழையால் சேதமடைந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்து உள்ளனர். குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களில் புகுந்து சேட்டை செய்யும் குரங்குகளை பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பொன்மனை பகுதியில் வனத்தில் இருந்து தொடர்ச்சியாக குரங்குகள் வீடுகளில் புகுந்து வருவதால் குழந்தைகள் உட்பட பலர் அச்சமடைந்து உள்ளனர். வீட்டின் ஓடு மற்றும் தார்பாய்களை கிழித்து கொண்டு உள்ளே இறங்கும் குரங்குகள் வீட்டு உபயோகப் பொருட்களை எடுத்து செல்வதுடன் சாலையில் செல்வோருக்கு இடையூறாகவும் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. வனத்துறையினர் இந்த குரங்குகளை கூண்டு வைத்து பிடித்து காட்டுப்பகுதியில் கொண்டு விட வேண்டும் என்று அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழை காரணமாக பச்சை மிளகாய் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான தலைவாசல், சிறுவாச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான ஏக்கரில் பச்சை மிளகாய் சாகுபடி செய்துள்ளனர். மழை காரணமாக பச்சை மிளகாய் செடிகளில் பூக்கள் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தினசரி சந்தைக்கு வரத்து குறைந்து போனது. இதனால் நாளொன்றுக்கு 10 முதல் 15 மூட்டை மிளகாய் மட்டுமே விற்பனைக்கு வந்ததால் கடும் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. சென்னை ஒட்டியம்பாக்கத்தில் மொபைல் போனுக்கு பதிலாக சீட்டு கட்டுகள் டெலிவரி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசன் கழனி வேடந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது அலி. இவர் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்கும் தனது மகளுக்காக ஆன்லைனில் மொபைல் போன் ஒன்றை ஆர்டர் செய்துள்ளார். 12,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த போனின் விலை 3,000 ரூபாய் என்பதால் சந்தேகமடைந்த முகமது அலி அந்த நிறுவனத்திடம் விசாரித்துள்ளார். அவர்கள் டெலிவரி செய்யப்பட்ட பிறகு பணம் கொடுத்தால் போதும் என கூறியதை நம்பி ஆர்டர் கொடுத்துள்ளார். ஆனால் டெலிவரி வந்த பார்சலை பிரித்து பார்த்தால் அதில் 2 சீட்டு கட்டுகள் மட்டுமே இருந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த முகமது அலி மற்றும் அப்பகுதி மக்கள் டெலிவரி பாயை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். போலீசார் அந்த டெலிவரி செய்த நபரிடம் சேகரித்த விவரங்களை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா விற்ற நபரை போலீசார் கைது செய்தனர். அருப்புக்கோட்டை அன்பு நகரில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு போலீசார் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் அருப்புக்கோட்டை தம்மா தெருவைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் 2 கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டார். இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் லட்சுமணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிறந்து 4 ஆண் குழந்தை எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளது. பாதி எரிந்த நிலையில் ஆண் குழந்தை ஒன்று கிடைப்பதாக சங்கரன் கோவில் நகர காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அங்கு 60% நிலையில் எரிந்து கிடந்த ஆண் குழந்தையின் சடலத்தை கண்டு விசாரணை நடத்தினர். இறந்த குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். முதல்கட்ட விசாரணையில் பெற்ற தாயே குழந்தையை எரித்து கொலை செய்தது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்தியூர் அடுத்துள்ள ஃபர்கூர் மலைப்பகுதியில் வெச்சிப்பாளையம் கிராம நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உலர் உணவுப் பொருட்களில் புழுக்கள் இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். தமிழக அரசு உலர் உணவுப் பொருட்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று உத்தரவு பிறப்பித்தது. 3 அரிசியுடன் கூடிய உலர் உணவுப் பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வந்த பெற்றோர்கள் புழுக்களாக இருந்ததால் அதனை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. புழுக்கள் மற்றும் பூச்சி இல்லாத தரமான உணவுப் பொருட்களை அரசு வழங்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்தனர். தேவகோட்டையில் கள்ளக்காதலை தட்டி கேட்டு மகனை கத்தியால் குத்திய தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார்.
சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சொர்ணநாதன் தெருவைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. வட்டி தொழில் செய்து வரும் இவருக்கு சாவித்ரி என்ற மனைவியும் மகன் மற்றும் மகள் உள்ளனர். சுப்பிரமணி வேறொரு பெண்ணுடன் கள்ள தொடர்பில் இருந்து வந்ததாக குடும்பத்தினர் சந்தேகப்பட்டனர். சுப்பிரமணியின் மகன் சதீஷ்குமார் கள்ள தொடர்பு குறித்து கேட்டு தந்தையை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த தந்தை சுப்பிரமணி கத்தியை எடுத்து சதீஷ்குமாரை குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சதீஷ்குமார் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த தேவக்கோட்டை நகர காவல்துறையினர் சுப்பிரமணியை கைது செய்து மேல் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவுட்டுக்காய் ஒழித்து கடந்த இரு மாதங்களாக வாயில் காயத்துடன் தமிழக கேரள வன எல்லையில் சுற்றி வந்த மக்னா யானை இன்று காலை பரிதாபமாக உயிரிழந்தது. காயம்பட்ட யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து வாயில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை அளித்தனர். அப்போது யானையின் நாக்கு பகுதி சிதறி இருந்ததும் அதன் மேல் தாடை பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு இருப்பதும் எந்தவித சிகிச்சையும் மேற்கொள்ள முடியாது என்ற முடிவில் 48 மணி நேர கண்காணிப்பிற்கு பிறகு அடர்ந்த வனப்பகுதியில் யானையை கேரள வனத்துறையினர் விட்டனர். இந்நிலையில் சோலையூர் அருகே மரப்பாலம் பகுதியில் சாலையில் படுத்திருந்த மக்னா யானை இன்று காலை உயிரிழந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாக்கடை கலந்த குடிநீரால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி நகராட்சி பகுதிவாசிகளுக்கு கடந்த பல நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்நிலையில் பல நாட்களுக்கு பிறகு வந்த குடிநீரும் சாக்கடை நீராக இருந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். அருகாமையில் உள்ள தெருவில் தார் சாலை போடப்பட்டு உள்ளதால் குடிநீர் குழாய் சேதமடைந்து இருக்கலாம் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நகராட்சி நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் கிஷான் திட்டத்தில் நடைபெற்ற முறைகேட்டை விசாரிக்க 13 விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. மதுரை மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடு குறித்து விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள 13 ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு வேளாண்மை உதவி இயக்குநர் என 13 ஒன்றியத்திற்கு 13 விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குழுவிலும் வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளனர். முறைகேடாக நிதி உதவி பெற்ற பயனாளிகள் குறித்து கிராமம் கிராமமாக இக்குழுக்கள் ஆய்வு செய்ய உள்ளது. மதுரை மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த 33,000 பேர் ஒரே நேரத்தில் கண்தானம் செய்ய ஒப்புதல் அளித்து அதற்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டனர். தேசிய கண்தான தினத்தை முன்னிட்டு கண் தானத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்களை தானமாக அளித்தார். இதனைத் தொடர்ந்து மதுரையில் மட்டும் 33,000 பேர் ஒரே நேரத்தில் கண்தானம் செய்தனர். கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி மேற்கொள்ளவுள்ளது. தமிழகத்தில் ஆன்லைன் வகுப்புகள் வரும் 21 தேதி முதல் 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கோயிலில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதை அப்போது அவர் சுட்டிக்காட்டினார். பள்ளிகள் திறப்பு எப்போது என்பது குறித்து கொரோனா பாதிப்பு குறைந்த பின்னர்தான் முடிவெடுக்கப்படும் என்று செங்கோட்டையன் தெரிவித்தார். பகுதி நேர நூலகங்கள் முழுநேர நூலகங்களாக மாற்றம் செய்ய துறை ரீதியாக ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 21 தேதி முதல் 5 நாட்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடத்தக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆன்லைன் வகுப்புகளை கண்காணிக்க மாவட்ட அளவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இளைஞர்கள் வளரக்கூடாது என்பதற்காக இந்தி தெரியாது போடா என்ற வாசகம் ட்ரெண்டாகி வருவதாக பாஜக கலாச்சார பிரிவின் மாநில தலைவர் காயத்ரி ரகுராம் கூறியுள்ளார். திருச்சி பிராட்ரியில் உள்ள தனியார் கல்லூரியில் பாரதிய ஜனதா கட்சியின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் சார்பில் மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காயத்ரி ரகுராம் தமிழகத்தில் கண்டிப்பாக பாஜக ஆட்சி அமையும் என்றார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் பூங்காக்கள் திறக்கப்படுவதால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனாவின் தாக்கம் காரணமாக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்கள் அனைத்தும் கடந்த 5 மாதங்களாக மூடப்பட்டன. இதனால் அப்பகுதிகளில் உள்ள கடைகள் தங்கும் விடுதிகள் போன்ற அனைத்தும் அடைக்கப்பட்டன. இந்நிலையில் ஊரடங்கு தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்தது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு இ பாஸ் பெற்று வரலாம் என மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா அறிவித்திருந்தார். இது தொடர்ச்சியாக
இன்று முதல் உதகையில் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா மற்றும் குன்னூரில் சிம்ஸ் பூங்கா, காட்டேரி பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் திறக்கப்படுவதால் சுற்றுலாவை நம்பியுள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் நண்பர்களுடன் விளையாடிய 12 வயது சிறுவன் ஒருவன் வீட்டு மொட்டை மாடியில் இருந்து தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தான். திருவொற்றியூரில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வசித்து வருபவர் லாரி ஓட்டுநர் சுகுமார். இவரது மகன் சுரேஷ் தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். வீட்டின் மொட்டை மாடியில் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த சுரேஷ் திடீரென காலடறி கீழே விழுந்தார். அக்கம் பக்கத்தினர் சிறுவனை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் குறித்து திருவொற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனா ஊரடங்கிற்கு பிறகும் கஞ்சா விற்பனை அதிக அளவில் நடந்து வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் கஞ்சா பொட்டலங்கள் வைத்து இளைஞர்களுக்கு விற்பனை செய்து வருவதாக தொடர் புகார்கள் வந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மயானம் அருகே சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த ஒருவரை விசாரிக்க முற்பட்ட போது அந்த நபர் அங்கிருந்து தப்ப முயன்றுள்ளார். அவரை பிடித்து விசாரிக்கும் போது மது குடிக்க பணம் இல்லாதவர்களுக்கு கஞ்சாவை குறைந்த விலைக்கு விற்பதாக கூறினார். அவரிடமிருந்து 500 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சா விற்பனையில் அவருடன் தொடர்பில் உள்ளவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கஞ்சா விற்பனை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சமீப நாட்களாக கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகிறது. பள்ளி சிறுவர்கள் முதல் பல்வேறு தரப்பினர் இதற்கு அடிமையாக வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாகர்கோவிலை அடுத்த கிருஷ்ணன் கோவில் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக அர்ஜுனன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட அர்ஜுனன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னையை அடுத்த மாதவரத்தில் புகார் மீது உரிய விசாரணை நடத்தவில்லை என காவல்துறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக நேரில் காவல் நிலையம் வந்த வழக்கறிஞர்களை காவல்துறையினர் ஆபாசமாக பேசியதாக கூறி வழக்கறிஞர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காவல்துறையினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தர்ணா போராட்டத்தால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை மாதவரத்தில் வழிப்பறியில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். பார்த்திபன் என்பவர் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது மாதவரம் பகுதியில் அவரை வழிமறித்த 4 பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி விரட்டி பணம், செல்போன் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்ட அஜித்குமார், சிவா இருவரை கைது செய்தனர். மேலும் இருவரை தேடி வருகின்றனர். அஜித்குமார் மீது ஏற்கனவே வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த 4 நாட்களுக்கு முன்புதான் அவர் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளார். போலியான ஆவணங்களை பயன்படுத்தி நில அகபரிப்பில் ஈடுபட்டதாக அதிமுக நிர்வாகி ஒருவர் மீது 10க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். மதுரை மாவட்டம் தி கொக்குளம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக கிளை செயலாளரான சீனிவாசன் என்பவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த ராஜன் என்பவருக்கு சொந்தமான 1 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் தனதாக்கி கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த போதும் காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் ராஜன் உள்ளிட்டோர் புகார் மனு அளித்தனர். சென்னை புளியந்தோப்பு அருகே ரவுடி ஒருவர் 5 பேர் கொண்ட கும்பலால் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வசிப்பவர் ரவுடி ரமேஷ் பாபு. சென்னை பேசன் பிரிட்ஜ் பகுதியில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் ரமேஷ் பாபுவை சரமாரியாக வெட்டியுள்ளனர். தலையில் பலத்த காயமடைந்த ரமேஷ் பாபு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கஞ்சா விற்பனை செய்வதில் ஏற்பட்ட தொழில் போட்டியில் கொலை நடந்துள்ளதா என்பன உள்ளிட்ட கோணங்களில் போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர். இத்துடன் நம்ம ஏரியா செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.